ஜெயடிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சீனி பணியாரம் அப்படின்னு ஒரு இனிப்பு வகை. அடுத்தது சீரக சம்பா பொங்கல். இந்த சீனி பணியாரம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு வகையை சேர்ந்தது. ஒரு நல்ல இனிப்பு, ஈஸியாக பண்ணக்கூடியது. நிறைய நேயர்கள் வந்து இந்த செட்டிநாடு டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இந்த சீனி பணியாரம் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டே இருந்தாங்க. இல்லை எங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் எப்படின்னா, ஃபோனில் கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், பக்குவத்தை சொல்கிறோம். இல்லைல்ல மேடம், நீங்கள் வந்து எனக்கு இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படிங்கிற போது நமக்கு அதை செஞ்சு காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து அதில் இந்த சின்ன சின்ன டிட்பிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி இந்த சீனி பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறோம். அடுத்தது இந்த சீரக சம்பா பொங்கல். எப்போவும் பொங்கல் வந்து நம்ம பச்சரிசி அந்த பாசிப்பருப்பு காம்பினேஷனில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது சீரக சம்பாவும் அதோட கூட பாசிப்பருப்பு உடைச்சது, ஆனால் தோலோட. அது பார்த்திங்கன்னா இந்த கிச்சடி பருப்புன்னு சொல்லுவாங்க வடநாட்டு பக்கம்லாம், இந்த கிச்சடி சாதம் மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கு பயன்படுற அந்த பருப்பை வச்சு தான் இன்றைக்கி இந்த காம்பினேஷனை கொடுத்து நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். சரி, முதல்ல பார்க்க போகிறது நம்ம இந்த சீனி பணியாரம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், ஜவ்வரிசி 2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 3/4 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போது இந்த சீனி பணியாரம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ எண்ணெயை வந்து ஒரு கடாயில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் ரெடியாக. அதை அடுப்பில் போட்டுட்டு இந்த மாவை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி மாவரிசியை எடுத்துக்கலாம். மாவரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க. ஆனால் ஜவ்வரிசியை கூடுதலாகவே ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற போட்டிங்க. இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கான நேரம் வேணும். ஸோ அதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 2-3 மணி நேரங்கிறத வந்து ஜவ்வரிசி எக்ஸ்ட்ராவை கூட ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறோம். அப்போ தான் கொஞ்சம் அரைப்படும். இல்லைன்னா அந்த கிரைண்டரோட குழவிலேயே அது நல்லா ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கும், மாவை அப்படியே ஒட்டிக்கும். அதனால நம்ம அதை எடுத்து விட்டு அரைக்கணும். ஸோ இது நல்லா ஊறுனதை வந்து இந்த அரிசியோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும். அரிசி வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதையும் தனியாக ஊற வச்சுருங்க. அரைக்கிற போது தேங்காய், ஜவ்வரிசி, இந்த பச்சரிசி ஊற வச்சது எல்லாம் ஒன்றா சேர்த்து வெண்ணெய் பதத்தில் அரைச்சிடணும் நல்லா. இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா இதை அரைச்சிருக்கேன். இதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம், அல்லது ஏலக்காய் தூள் நீங்கள் அப்புறம் கூட கலந்துக்கலாம், அது அவரோட விருப்பம். அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ நான் வந்து சேர்த்தே அரைச்சிருக்கேன், சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏலக்காய் தூள் அதை கலந்துருக்கு. இதுக்கு வந்து நெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணால், நல்ல ஒரு ரொம்ப இனிப்புன்னு இல்லை, ஒரு அடித்தொண்டையில் தெரிகிற இனிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு இனிப்பு, ஒரு இளம் இனிப்புன்னு வச்சுக்கோங்க. நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஊற்றி எடுத்துகிட்டு நீங்கள் சாயந்தரம் கூட அது மாதிரி பரிமாறிக்கலாம். சரி, தேங்காவை வந்து அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி அரைச்சிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம். இப்போது இது எண்ணெய் காஞ்சிட்ருக்க நேரத்துக்கு இதோட கன்சிஸ்டன்சி சொல்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பணியாரத்துக்கு மாவெல்லாம் கரைக்கிற போது நேரடியாக அதில் தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரண்டியில் ஊற்றி ஊற்றி கரைச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு பார்த்து தெரியும். கொஞ்சமாக முதல்ல ஊற்றி கலந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கரண்டியில் ஊற்றி பாருங்கள். அந்த மாவோட இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஊற்றுனீங்க, அந்த கரண்டிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றுனீங்கன்னா அந்த பதம் தெரியும் நமக்கு. எடுத்தவொடனே நிறைய ஊற்றிடாமல் இந்த பாருங்கள், இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு மட்டும் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய், பச்சரிசி, ஜவ்வரிசி, சர்க்கரை, ஏலக்காய் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம். நான் முதல்ல சொல்லும்போது உங்ககிட்ட ஜவ்வரிசி, தேங்காய், பச்சரிசி இது 3 தான் சொன்னேன். ஸோ நேயர்கள் யோசிப்பாங்க இது அப்போ சர்க்கரையை எப்போ சேர்க்குறது அப்படின்னு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லை ஏலக்காய் தூள் நீங்கள் கடைசியில் போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாயில் எண்ணெய் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அது எண்ணெய் காஞ்சிருக்கு. இது லேசாக ஒரு விள்ளல் இப்படி போட்டு பார்க்கலாம். பதமாக எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும். தீ அதிகமாகவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது. இதில் சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்திங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், வேஸ்ட்டாகவும் ஆகாது. நல்லா இந்த எண்ணெயை தூவி தூவி விடுங்க.
இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஓரம் ஒதுங்கினதுனால அந்த ஷேப் மாறி இருக்குது. மற்றபடி நம்ம நடுவில் ஊற்றும் போது கரெக்டாக வந்துடும். பொதுவாக சக்கரை சேர்த்த பலகாரங்களுக்கு அதிகமான தீயை வைக்கும்போது அது நிறம் வந்து மாறும். ஒரு மஞ்சள் நிறமோ இல்லை ஒரு ப்ரௌன் கலரோ வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா விளவிளீர்னு வரும். ஸோ இது தீயை தான் நம்ம பார்த்து பார்த்து கவனமாக பண்ண பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஊற்றிருக்க அந்த பணியாரம் நல்லா வெளுத்து நல்லா வெளுப்பாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். பொதுவாக சக்கரை சேர்த்து செய்கிற எந்த பலகாரங்களும் டக்குன்னு வந்து செவந்து கொடுத்துரும். அதனால் தான் சொல்லுவாங்க இந்த பூரியெல்லாம் போடும்போது ஒன்று நிறமும் மாறும். மாவில் சக்கரை சேர்த்து பிசையும் போது பூரிக்கு ஒரு ருசியும் கிடைக்கும், அதே சமயம் கலர் நல்ல கலர் கிடைக்கும். அதனால் பூரி மாவில் கொஞ்சம் நம்ம சக்கரை சேர்த்து பிசைவோம். அதே மாதிரியே இதை வந்து கலர் அழகாக விளவிளையே நல்லா கலர் வரும். பட் தீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் மாறிடும். இன்னும் ஒரு நட அதில் ஊற்றலாம். நான் ஒன்று இல்லை நடுவில் ஊற்றுறேன். இப்போ இது மெதுவாக திருப்பிடலாம். இது கொஞ்சம் அகலமான கடாயை வச்சுட்டோம்னா நாலஞ்சாக ஊற்றி எடுக்கலாம். சின்ன குடும்பமாக இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அரைக்கப்பு ஊற போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாகவே போதும். ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பமாக இருந்ததுன்னா இந்த அரைக்கப்பு நீங்கள் ஊற போட்டு பண்ணுற போது உங்களுக்கு தாராளமாகவே நிறைஞ்சு வரும். ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு பீஸு அந்த மாதிரியாவது வந்துடும். ஸோ ஒரு அரைக்கப்பு அளவுக்கு போட்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நெய் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த அஞ்சு சாமான் மட்டும் தாராளமாக போதும். நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இப்போ அதை டிஸ்பிளேயில் அடுக்கி வச்சிடலாம். இந்த சீனி பணியாரம் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது ஒரு காரத்தோடு சாப்பிட்டா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீரக சம்ப பொங்கல். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம சீனி பணியாரம் எப்படி பண்ணியிருதுன்னு பார்த்தோம். பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ செஞ்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் காரம் ஒரு காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, சீரக சம்ப பொங்கல். அதுதான் பண்ண போகிறேன் இப்போ. இனி அதுக்கு என்ன அது தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சீரக சம்பா அரிசி ஒரு கப், தோலுடன் உடைத்த பாசிப்பருப்பு அரை கப், பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, முந்திரி தேவையான அளவு, நெய் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போது இந்த சீரக சம்பா பொங்கல் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சவுத் சொல்கிற இந்த மதுரை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா வச்சு தான் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. தக்காளி சாதம் பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு டெலிகசி. அதாவது அந்த சீரக சம்பாரை பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பக்கமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சீரக சம்பா வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இங்கே பரவாயில்ல, சென்னை பக்கமும் இந்த சீரக சம்பா வச்சு பிரியாணி பண்ணுறதுங்கிறத கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பேப்பர்கள்லையோ இல்லையோ விளம்பரங்கள் பார்க்கலாம். சீரக சம்பா பிரியாணி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
ஆனால் அந்த சீரக சம்பாவை வச்சு நம்ம பிரியாணி தான் பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீரக சம்பாவை வச்சு. இன்றைக்கி நான் அந்த வகையில் பொங்கல் எடுத்திருக்கேன். சரி, இந்த பொங்கலும் அதுவும் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து இந்த பாசி பயறு பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து தோலோட கூடிய பருப்பு, கிச்சடி பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு விழுது அரைச்சி பண்ணுறோம். பொதுவாக பொங்கல் அப்படின்னா மிளகு சீரகம் தாளித்து நம்ம பண்ணிவிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரைச்சி அதை வந்து இந்த பொங்கலோடு சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஒரு பச்சை மிளகாய். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு அங்குல துண்டு இஞ்சி, அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை இலைகளோட இதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இலை இருந்தால் போதும் தாராளமாக. அதுக்கப்புறமா இப்போ இந்த அரிசியும் பருப்பியும் நீங்கள் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு 1:4 அதாவது அரிசிக்கு நல்ல ஒரு 4 டம்ளரும் பருப்புக்கு 1 டம்ளரும் சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சு கொஞ்சம் உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நீ தண்ணி பாத்திரத்தில் போட்டால் தண்ணியோட அளவு இன்னும் 2 டம்ளர் கூடணும். இந்த குக்கரில் போட்டிங்கன்னா இந்த அளவு தண்ணி போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து பார்த்தா தெரியும், நல்லா பதமாக வெந்து சரியாக இருக்கும். இந்த பொங்கலுங்கிறதுனால ரொம்பவும் குழவா இல்லாமல் அளவான குழச்சலோட இது நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருக்கோம். இனி இதை தாளித்து தான் கொட்டணும். ஒரு இந்த பிரியாணி வாசனையோட கூட அதே சமயம் பொங்கல் வாசனையும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன், இது நல்லாவே இருக்குது. இது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சுருக்கோம். இப்போ இது காயறதுக்குள்ளார நான் நேரடியாக கொஞ்சமாக பெருங்காயம் இந்த பொங்கலில் சேர்த்துடுறேன். அடுத்தது நெய். நெய்யும் வந்து எப்போவுமே நான் பொங்கலுக்கு மொத்தமாக தாளிக்கிறதுல போடாமல் தனியாக கொஞ்சம் போட்டுடுவோம். அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுனால இதை இந்த நெய் அதில் நேரடியாக சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுல கொஞ்சம் பொதுவாக பொங்கலுக்கு அப்படின்னாலே எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கூட வரும். பட் ஹோட்டலுங்களில் வேணால் எண்ணெய் அதிகமாக பண்ணி நெய் கம்மி பண்ணலாம். பட் நம்ம பண்ணுற போது எண்ணெயோட அளவை குறைச்சிட்டு நெய்யை கூட்டினீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய், ஏன்னா பொதுவாக பொங்கல் பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளும்போது அல்வா மாதிரி வரணும்பாங்க. எடுத்தோம்னா தளதளப்போட நல்லா வரணும்பாங்க. நேரம் ஆக ஆக பொங்கல் வந்து இறுகும். அந்த பருப்போட தன்மை, அரிசியோட தன்மை தண்ணியை இழுத்துக்கும். அந்த நேரத்தில் கொதிக்க வச்ச தண்ணியை திரும்ப தூக்கி ஊற்றி அதில் அடுப்பில் வச்சு கிளறினா நல்லாயிருக்கும். பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் நெய் கலப்பு நல்லா காஞ்சிருக்கு. அதில் மிளகு, சீரகம், தீயை குறைச்ச நிலையிலேயே முந்திரி பருப்பு. இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி முந்திரி வந்து இளம் வறுப்பாக வறுபடணும். ரொம்ப வறுபட்டக்கூடாது, இளம் வறுப்பாக வறுபடணும். பெருங்காயம் இதில் போடாமல் நான் நேரடியாக போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ கைவிடாமல் நல்லா வறுத்திங்கன்னா முந்திரி நல்லா வறுபட்டு கலர் மாறாது. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது. இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்குங்க. இந்த மசாலா கொட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மசாலா வதங்கணும். இது வந்து ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வதங்கினா தாராளமாக போதும். ஆனால் அதுக்கு இடையில் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம சீரக சம்பா பொங்கலுக்கு சீரக சம்பா அரிசியும் அது பாசி பயிர் உடைச்சது தோலோடு கொண்டது அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் நெய்யும் பெருங்காயம் போட்டு கலந்து வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி அதில் மிளகு சீரகம் தாளித்து முந்திரியும் போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அரைச்ச விழுத போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ இதனால் வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம கொட்டி கலரிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்துடணும்.
இப்போ இது ஒரு டிஸ்பிளே பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம் நம்மளோட நிகழ்ச்சிகளில். செட்டிநாடு பக்கம் ஒரு வழக்கம் உண்டு, காய்கறி பொங்கல்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அரிசியும் பருப்பும், இதுக்கு வந்து அது நார்மலாக பச்சை அரிசி, அதோட கூட அரை பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு, அதை எடுத்து நடத்தி ஒன்றா குழைய அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அந்த மாதிரி நிறைய நடக்கி, இங்கிலீஷ் காய்கறிகள் தான் பெரும்பாலும், அதை ரெடியாக எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், இது ஒரு தக்காளி, தக்காளி நல்லா முத்து முத்தாக நறுக்கி வச்சுக்கணும். அதாவது அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியில் வந்து அந்த விதை பகுதியை எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாக பொடியாக நல்லா கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கடையாக பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதேமாதிரி ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் மிளகு சீரகம் விருப்பம், அவங்கவுங்களோட விருப்பம், அதை உடச்சும் வச்சுக்கலாம், முழுசாகவும் வச்சுக்கலாம். இந்த வேக வச்சு எடுத்ததில் ரெடியாக வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் காய்ச்சல் இது மாதிரி காய வச்சுட்டு மிளகு சீரகத்தை நல்லா பொடிச்சுட்டு அதோடு கூட ஒரே ஒரு துண்டு பட்டை லவங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு துண்டு பட்டையும் ஒரு லவங்கமும் போடுவாங்க. ரெண்டு லவங்கம், ஒன்றில் ரெண்டு லவங்கம், ஒரு துண்டு பட்டை, அதை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி, அந்த வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி, பச்சை மிளகாய், காய்கறிகள், கருவேப்பிலை, சிட்டிகை உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட கூட லாஸ்ட்டாக தக்காளியை போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுவாங்கன்னா அந்த தக்காளி குழையக்கூடாது, அழகாக அங்கங்கே தெரியணுங்கிறதுனால ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்படியே தூக்கி அந்த பொங்கலில் கொட்டி நல்லா கலந்துருவாங்க. கலந்துட்டு பொங்கல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நம்ம வந்து அப்படி தொட்டாக வடிச்சுக்கிட்டு அப்படியே திக்காகவும் இருக்கணும், ஒட்டாமல் வரணும்னு பார்ப்போம். ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளதளப்பாக இருக்கணும் பொங்கல், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி தளர்வாக இருந்தது தான் பொங்கல் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தளர்வான பதத்தில் வச்சு பரிமாறுவாங்க. ஆனால் பொங்கல் அப்படிங்கிற போது எல்லோரும் விதவிதமாக நம்ம பண்ணுறோம். ஆனால் பொங்கலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஈஸியான ஒரு சைட் டிஷ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், கொத்து இந்த மாதிரி போவோம் இல்லையா, அப்படி இல்லாமல் கொஞ்சமாக ஒரு சின்ன கொட்டைப்பா கழுவு ஒரு புளியை எடுத்து ஒரு ரெண்டு மணி தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. இது புளிப்பு அளவாக இருக்கணும், அதனால் புளிப்பு புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இல்லை ஒரு துளி வேணால் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரெண்டு மணி தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு காரம் ரொம்ப இழுக்காது, அதனால் ஒரு அரை பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக அதோடு நறுக்கி போடுங்க. கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி அதில் போடுங்க. உப்பையும் போட்டு நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சிடுங்க. அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை புளியோடு சேர்ந்து நல்லா கரைச்சி அந்த வாசனை நல்லா அதில் இறங்கிடும். அப்படியே வச்சுட்டு பொங்கல் மேலே அதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த நெஞ்சு கறிக்கிது பொங்கல் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வாய்க்கு எதமாக ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த புளித்தண்ணி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அப்புறம் அடுத்த மறுமுறையிலேருந்து நீங்கள் வந்து சட்னி சாம்பாருக்கு போகாமல் இதைத்தான் விரும்புவீங்க. நிச்சயமாக நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்த இந்த சீரக சம்பா பொங்கலும் அடுத்து சீனி பணியாரம் ரெண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து சுவைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு எழுதுங்க, அதை பற்றி ஃபீட்பேக்கும் கொடுங்க, அப்போ தானே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த சீரக சம்பா பொங்கலுக்கும் சீனி பணியாரத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். சீனி பணியாரத்துக்கு தேங்காய், ஏலக்காய் தூள், சர்க்கரை, ஜவ்வரிசி, பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன பணியாரங்களை ஊற்றி ரெண்டு பக்கம் வேக போட்டு எடுத்தோம் அப்படின்னா சீனி பணியாரம் தயார். சீரக சம்பா பொங்கலுக்கு சீரக சம்பா அரிசியும் தோலுடன் கூடிய பாசி பருப்பும் உடைச்சது சேர்த்து நல்லா கலந்து கழுவிட்டு அதை குக்கரில் வச்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள், கொஞ்சம் நெய் இதை போட்டு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி மூணையும் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் நெய் வச்சு
மிளகு சீரகத்தை தாளித்து முந்திரி பருப்பையும் தாளித்து அரைச்சி விழுத போட்டு பச்சை வாசனை போக நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த பொங்கல் கலவையில் தூக்கி கொட்டி கலந்து எடுத்தோம் அப்படின்னா சீரக சம்பா பொங்கல் தயார். ரெண்டுமே ஒரு நல்ல டிஷ் நேரலே, ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.